பாப்பா! எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா, எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கேன்ப்பா. திரும்ப ஐஏஎஸ் கோச்சிங் சென்டருக்கு போக போறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் கலெக்டர் ஆயிடுவேன்ப்பா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும்ப்பா. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா, ப்ளீஸ் பா. ஆமா, பரீட்சையை நல்லா எழுதி கிழிச்சிருப்பேன். பரீட்சைய பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச. ரிசல்ட் வந்தா உன் லட்சணம் அப்ப தெரியும்ல. கிளம்பு, திரும்ப என் முன்னால வந்து நின்னு சாபம் வாங்கிட்டு போகாம போ. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கும் போதே போயிடு, இல்ல அசிங்கப்பட்டுதான் போவேன். அப்பா, அங்கிள், வெண்ணிலா ரொம்ப பாவம். அங்கிள், உங்க பேச்ச மீறி வந்துட்டதா யோசிச்சு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. ஆமாமா, அப்ப நான் அசிங்கப்படுத்திட்டு ஓடி போனமேன்னு கவலையோட இருக்கிறவதான் இப்படி ரோட்ல சிரிச்சு பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காளா? ஐயோ அங்கிள், இங்க போன மானம் பத்தாதுன்னு இப்ப சொந்த பந்தம் எல்லாம் என்னை பார்த்து காரி துப்புற மாதிரி பண்ணி வச்சு இதோ என்ன நடப்பணமா அலைய விட்டுருக்காளே. எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தானே? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பகுமானமா பேசுறியா நீ? அப்பா, அவர் மரியாதை இல்லாம பேசாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அவர் உங்க மாப்பிளப்பா. அடச்சி பயமுடு, ஒன்னே இல்லைங்கிற இதுல மாப்பிள்ள வேற. அன்னைக்கு சொன்னதுதான், நான் செத்தா கூட நீ வரக்கூடாது. அங்கிள், அப்பா, உன் மூஞ்சில முடிக்கவே நான் விரும்பல. போயிடு. அப்பா, வெண்ணிலா அவர் அப்படிதானே தெரியும்ல, விடு பாத்துக்கலாம். கண்ணத்தோட வெண்ணிலா, எங்க அப்பா நம்மளை ஏத்துக்கவே மாட்டாருன்னு பயமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும் வெண்ணிலா, நீ வா, போலாம் வா, பாத்துக்கலாம் வா.